வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு தோசை தான். இது வந்து என்னோடய ஃபேவரட்டான தோசை. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுந்த பருப்பு, கொஞ்சமாக ஜீரகம், அப்புறம் கடலைப்பருப்பு இருக்கு இல்லையா அது போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், ஒரு வெங்காயம் வந்து சின்னதாக வெட்டி வச்சுருக்கிறேன், அந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் வந்து நல்லா வந்து வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு கொஞ்சமாக புதினா போட்டிருக்கேன், கொத்தமல்லி தழை கூட போட்டுக்கிடலாம். நான் புதினா போட்டிருக்கேன். புதினா போட்டு புதினா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டு அதையும் வந்து நல்லா வதக்கி விட்டுருங்க. மசாலா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி வெட்டி வச்சுருந்தேன், அந்த தக்காளியும் வந்து இதில் போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. தக்காளி ரொம்ப மசியணும்னு இல்லை, ஒன்று ரெண்டாக அந்த மாதிரி இருந்தாலே போதும். இதில் வந்து அந்த இந்த மசாலாவுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு நான் வந்து போட்டிருக்கேன். தோசை மாவில் வந்து ஏற்கனவே உப்பு போட்டு தான் கலந்து எடுத்து வச்சுருக்கேன், அதனால் இந்த மசாலாவுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு. அப்புறம் வந்து பாருங்கள், தக்காளி வந்து கொஞ்சம் ஒன்று ரெண்டாக தான் இருக்கும். நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு தான் போட்டிருக்கேன், அவ்வளோதான். இது வந்து நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நான் வந்து எடுத்து வச்சுருக்க தோசை மாவில் வந்து இதை வந்து கலந்துக்கிறேன். நல்லா ஆறினதுக்கப்புறம் கலந்துக்கோங்க. இப்போ இந்த மாவோட நல்லா வந்து இதை கலந்து விட்டுருங்க. எல்லா இடத்துலையும் அந்த மசாலா வந்து ஃபுல்லாக மாவில் வந்து நல்லா கலக்கணும். அந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இப்போ வந்து கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு தக்காளி சட்னி வந்து அரைச்சிக்கிறலாம். இந்த தோசைக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வெள்ளை பூண்டு ஒரு நாலு பல், அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் வெட்டியிருக்கேன், அந்த வெங்காயத்தையும் போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஒரு வரமிளகா போட்டிருக்கேன். இந்த வரமிளகா ரொம்ப காரமாக இருக்கும், அது இல்லாமல் நம்ம தோசையிலையுமே வந்து மிளகாத்தூள்லாம் போட்டிருக்கோம், ஸோ ஈக்குவலாக தான் இருக்கும். வேணும்னா உங்களுக்கு தேவைன்னா இன்னொரு வரமிளகா கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ரெண்டு பெரிய தக்காளி வந்து வெட்டி வச்சுருந்தது, அதையும் போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இதிலே வந்து உப்பும் வந்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு இது வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. தக்காளி வந்து நல்லா மசியட்டும். இப்போ தக்காளி பாருங்கள் நல்லா வந்து மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து இதை எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு ஆறினதுக்கப்புறம் நல்லா வந்து சட்னி வந்து அரைச்சிட்டு வந்துடுங்க. நான் வந்து தேங்காய் சட்னியுமே அரைச்சிருக்கேன், ரெண்டு சட்னியுமே அரைச்சிருக்கேன். இந்த தக்காளி சட்னி மட்டும்தான் நான் வந்து வீடியோ எடுத்தேன். பாருங்கள் இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி நல்லா வந்து அரைச்சிட்டு வந்துட்டு இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு வந்து கொடுத்துடலாம். எப்போ நம்ம தாளிப்பு கொடுக்குற மாதிரி தான், எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுந்த பருப்பு, அதுக்கப்புறம் ஜீரகம் கொஞ்சம், அப்புறம் வந்து வரமிளகா சும்மா ஒரு பாதி அளவுக்கு வரமிளகா, அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சம், அப்புறம் கருவேப்பிலை, அவ்வளோதான். இதை வந்து நல்லா புரிய விட்டு அப்படியே சட்னியில் தூக்கி கொட்டிட வேண்டியது தான். நம்மளோட தக்காளி சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம தோசை வந்து போட்டுக்கிறலாம். இப்போ வந்து நம்ம தோசை வந்து ஊற்றிக்கிடலாம். இந்த தோசை வந்து ரொம்ப மெல்லீஸாக வந்து ஊற்றக்கூடாது, கொஞ்சம் வந்து மொந்தையாக இருக்கும் இல்லையா, இந்த செட் தோசை அந்த மாதிரி நம்ம மொந்தையாக ஊற்றுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் வந்து இதை வந்து ஊற்றணும். பாருங்கள் இது மாதிரி வந்து கொஞ்சம் வந்து மொந்தையாக வந்து ஊற்றிக்கோங்க. நல்ல புளிச்ச மாவு வேணும் இதுக்கு, நல்லா புளிச்ச மாவாக இருந்தால் தான் இது உண்மையிலே வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் பட்டர் இல்லைன்னா கீ ஏதாவது ஒன்று உங்களுக்கு விருப்பத்துக்கு போட்டுக்கோங்க. நான் வந்து எண்ணெய் போட்டிருக்கேன். இப்போ ஒரு சைடு வெந்துருச்சு, திரும்ப அடுத்த சைடு போட்டு அதையும் வேக வச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கு இல்லையா, சூப்பராக இருக்கும் உண்மையிலே. இந்த தோசை வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். திரும்ப நான் இன்னொரு தோசையும் வந்து போட்டுக்கிறேன். இதுவும் அதே மாதிரி தான் கொஞ்சம், ஆனால் இந்த தோசை வந்து மெல்லிசாக ஊற்றாமல் இந்த முந்தையாக ஊற்றுனிங்கன்னா தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது மேலே உங்களுக்கு வேணும்னா இட்லி பொடி கூட நீங்கள் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். அவ்வளோதான் நம்மளோட தோசை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. தேங்க்யூ.